மதுரை மாவட்ட பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லி இது வந்து உலக அளவில் பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு சங்கத்தோடு சேர்ந்து இணைந்து இயங்குகிறது. அந்த அடிப்படையில் மதுரை மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டிகள் இன்று காலையில் 9:30 தொடங்கி நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஃபுல்லாக போயிட்டே இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு முழுவதும் இந்த சிலம்பம் விளையாட்டு சிறுவர் சிறுமியர்களும் பெற்றோர்களும் ஆசான்களும் நிரம்பி வழியுது. ஒரு சிலம்பம் திருவிழா போல இது நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் எங்களுடைய நோக்கமும் எதிர்பார்ப்பும். நமது தமிழ் மக்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் மேன்மேலும் அறியப்படணும், வளர்க்கப்படணும், அதற்குரிய மரியாதை கொடுக்கப்படணும். இன்னைக்கு நம்ம என்னன்னோ வேற வேற விளையாட்டுகள்ல மூழ்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில மீண்டும் சிலம்பத்துக்கு ஒரு எழுச்சி கொடுக்கும் வகையில இந்த நோக்கத்துல இந்த சங்கம் செயல்பட்டு இன்னைக்கு இந்த போட்டி நடக்குது. ஏறக்குறைய 450 பேர் இன்னைக்கு இந்த போட்டியில பங்கெடுத்திருக்காங்க. வயசுலேருந்தே ஓரளவு நடக்க ஓட தெரிஞ்ச உடனே கம்படுத்து கையில சுத்த தெரிஞ்ச வயசுலேருந்தே ஆரம்பிச்சுறாங்க. ஆனா போட்டிகள் அப்படின்னு வரும்போது நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி 10 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஒரு கேட்டகரி வச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 வயசு 7 வயசு எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அதனால 8 வயசுக்கு கீழேயும் தனியா ஒரு கேட்டகரி வச்சு போட்டி நடத்துற அளவுக்கு நிறைய பேர் பங்கெடுக்கிறாங்க. நமது பிள்ளைகள் மிகச்சிறப்பாக அந்த பச்சை பணியனோடு தங்களது திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும் மூலமாக அனைவரும் கைதட்டலாமே. சரி சரி, நமது பிள்ளைகள் நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள். குழந்தைகள் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்ததை விட அதிக ஆர்வமா தான் இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் சில பேர் அவங்களுக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும் அல்லது மற்ற விளையாட்டு தான் பிடிக்கும், இது செய்ய மாட்டாங்க அப்படின்னு. ஆனா வந்து பார்த்துட்டு முதல்ல நம்ம கூட்டிட்டு போய் நானே என்னுடைய பசங்க வெவ்வேறு நிறைய விளையாட்டுல இருக்காங்க. இருந்தாலும் சிலம்பம் கத்துக்கணும்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் தொடக்கத்துல கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பயங்கர முழு மூச்சோட அதுல இறங்கி செயல்படுறாங்க, விளையாடுறாங்க. ஒன்னு வந்து சிலம்பம் விளையாட்டுல ஆசான்கள்லாம் தெளிவா சொல்லுவாங்க, ஒரு சிலம்பம் 3 நிமிஷம் கண்டினியூஸா சிலம்பம் சுத்தினா உடல் முழுவதும் ஒரு ரிலாக்ஸ்டா உடல் ரீதியா ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. யோகாவை போலவே மனதில் உள்ளளவுலையும் உடல் அளவுலையும் அது வந்து நல்ல ஒரு நிவாரணமாகவும் உடல் ஆரோக்கியத்துக்கும் சுத்தத்துக்கும் உடல் ஃபிட்னஸுக்கும் அது நல்லா சரியா இருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாணவர்கள் சிலம்பம் விளையாடி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நல்லா ஆயிக்கிறாங்க.